Hi guys, I am Admesh. I am going to talk about mobile service start பண்றதுக்கான தேவையான பொருட்கள் அதுக்கான இன்வெஸ்ட்மென்ட் எவ்வளவு அப்படிን பார்க்கலாம். சோ உங்களுக்கு மொபைல் சர்வீஸ் வந்து தெரிஞ்சிருக்கு ஆனா அத நான் வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கான அமௌண்ட் எவ்வளவு நான் போடணும் அப்படினு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தோணுது. ஓகேங்களா? சோ நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஒரு மைண்ட் செட்ல இருக்கீங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது ஒரு 1000 rupees மட்டும்தான். ஏன்னா 1000 rupees ஆ 1000 rupeesல ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா தாராளமா வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. First of all, உங்களுக்கு தேவைப்படுறது என்ன பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர். இந்த மல்டிமீட்டர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்கிங் பண்ணுறது, அதாவது வோல்டேஜ் செக் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த இடத்துல லைன் போகுதா இல்லையா இல்லை ஷார்ட்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மல்டிமீட்டர் தேவைப்படும். இந்த ரேட் பார்த்தீங்கன்னா 150 தான் வரும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் மிஷின். இந்த சால்ட்ரிங் மிஷின் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காம்பனெண்ட்டை எடுக்கிறதுக்கு, அதாவது சால்ட்ரிங் டீசால்ட்ரிங் பண்ணுறது எடுக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா 80 ரூபா இருக்கும். இது கூட வந்து ஒரு லெட் நெக்ஸ்ட் வந்து ஒரு பேஸ்ட்டுன்னு வரும். அது 10 ரூபா வரும். மொத்தம் 100 rupees. அது சால்ட்ரிங் மிஷின் என்பது அந்த 10 அந்த லெட்டும் அந்த பேஸ்ட்டும் 10 ரூபா. ஸோ 20 ரூபா. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா 150 into 100 into 250 உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ 250 ரூபா வந்துடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 ரூபா கொடுத்து நீங்கள் எல்லா ஸ்க்ரூ ட்ரைவரும் சேர்ந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு தான் நம்ம வந்து ஃபோனை வந்து கழட்டுறதுக்கு வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வேணும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு தேவை இருந்துச்சு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 500 வந்துடுச்சு. ஸோ மீதி ஒரு 500 இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்கு, இயர் ஸ்பீக்கரு, லவுட் ஸ்பீக்கரு, நெக்ஸ்ட் இது மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் இருக்குல்ல, அதுக்கு சார்ஜர் கனெக்டர், இதெல்லாம் அந்த 500 ரூபாக்குள்ளே நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். ஒரு குட்டி டப்பாவில் வந்து வாங்கி சேவ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு பேசிக்கில் நான் இருக்கேன், எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து கடனாக வச்சில்ல. ஸோ நான் வீட்டிலே பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு இப்போ தோணுது. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அது உங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்து வீடு அந்த மாதிரிலாம் இருக்காங்களா, உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளை நீங்கள் சொல்லி வச்சுக்கணும். இதே மாதிரி சர்வீஸ்னால் உங்களுக்கு கம்மி ப்ரைஸில் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து வராங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்துக்கலாம். மைக் எடுத்துக்கலாம். மைக் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் வராரு. நான் பேசுறது அங்கே இருக்கிறவங்களுக்கு சரியாக கேட்க மாட்டேது, குறைன்னு கேட்குது, இல்லைனா லைட்டாக கேட்குது அப்படின்னு வராரு. ஸோ கஸ்டமர்கிட்ட நம்ம கேட்கும் போது கிளியராக கேட்டணும். உங்களுக்கு சுத்தமாக கேட்கலையா இல்லை கம்மியாக கேட்குதா அப்படின்னு. கம்மியாக கேட்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக டஸ்ட்டு தான் இருக்கும். ஸோ ஒரு ப்ரஷ் எடுத்துங்க, ப்ரஷ் எடுத்து அதை க்ளீன் பண்ணாலே சரியாயிடும். முடிஞ்சிருச்சா? இதுக்கு நீங்கள் ஒரு அமௌண்ட் ஆஃப் தான் கலெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அது வந்து சுத்தமாக கேட்கல அப்படின்னா அதில் வந்து ட்ராக் விட்டு போயிருக்கலாம், இல்லை ஒயர் விட்டு போயிருக்கலாம், அப்படிலாம் ரீசால்ட்ரிங் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்படிலாம் வேறு மைக் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். முடிஞ்சிருச்சு. இது வந்து ரொம்ப ஈஸியான ஒன்று. நெக்ஸ்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஸ்பீக்கர். இந்த இயர் ஸ்பீக்கர் வந்து பேசுறது எனக்கு கேட்க மாட்டேதுப்பா அப்படின்னு வந்து கஸ்டமர் வரும். அதுவும் அதேமாதிரி நீங்கள் பார்க்கணும். சுத்தமாக கேட்கலையா இல்லை லைட்டாக தான் கேட்குதா. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்டருக்கு பார்த்தீங்கன்னா இயர் ஸ்பீக்கர் ஃபில்டரில் என்ன ஆயிருக்கும்னா டஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அதையுமே ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாயிடும். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது லவுட் ஸ்பீக்கரும் சேம் அதே தான். அது வந்து கேட்கலையா சுத்தமாக கேட்கலையா அப்படின்னு பார்க்கணும். மோஸ்ட்லி லவுட் ஸ்பீக்கர் வந்து டஸ்ட்டாக தானே இருக்கும். இந்த இயர் ஸ்பீக்கர் லவுட் ஸ்பீக்கர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபில்டரை போய் அடைச்சிக்கும் அந்த டஸ்ட்டு. அப்புறம் கிணத்துக்குள்ளே இருந்து கேட்குற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த ஃபில்டரை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணியோ இல்லை க்ளீன் பண்ணியோ விட்டிங்கன்னா சரியாயிடும். நெக்ஸ்ட் வந்து இதுமாதிரி வாட்டர் லாக் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ஐபி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஐபி நான் விட்டுட்டேன். ஐபியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஐபி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. எதுக்குன்னா அது வந்து உங்களுக்கு வந்து சால்ட்ரிங் பண்ணதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறதுக்கும் இல்லை வாட்டர் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அதை வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த மைக்கு இயர் ஸ்பீக்கர் லவுட் ஸ்பீக்கர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாமல் இதில் வந்து இறங்காதீங்க. அட்லீஸ்ட் 45% உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏன் எனக்கு 100% தெரிஞ்சால் இறங்கக்கூடாது அப்படின்னு கேட்பீங்க. எக்ஸ்பர்ட் லெவலில் எல்லாருமே கற்றுக்கிட்டு இறங்கணும்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் அப்படி தெரியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியாது. யாருக்குமே 100% எல்லாமே தெரியாது. ஓகேங்களா? எல்லாருமே கொஞ்சம் தான் தெரியும். ஸோ நம்ம தப்பு பண்ணி தான் அதில் வந்து நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு 45% உங்களுக்கு தெரிஞ்சால் கூட பண்ணலாம். ஓகேங்களா? என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ரிச் ஸ்ட்ரீட் அது மாதிரி கடலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு போர்டு இருக்கும், வேஸ்ட்டு பேசிக் செட்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து கிலோ கணக்கில் தான் தருவாங்க, எடை கணக்கில் 500 600. ஸோ அதை வாங்கிட்டு வந்துடுங்க. இன்னும் இந்த வேலைக்கிழமை அன்றைக்கி போடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. பல்லாவர சந்தையா? ஓகே, பல்லாவர சந்தையில் போனீங்கன்னா அங்கே நிறைய கொட்டி கிடக்கும். அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த போர்டில் அந்த ஃபோனை நீங்கள் கழட்டுறது, டிஸ்பிளே மாற்றுறது, அதில் மைக்கு மாற்றுறது, அதில் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். சால்ட்ரிங் மிஷின் வச்சு சால்ட்ரிங் பண்ணுறது, ப்ளோ பண்ணுறது, அந்த காம்பனெண்ட்டை எடுக்கிறது வைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு சால்ட்ரிங் வந்து பிடிக்க வாட்டம் வந்துடும். அதில் வந்து உங்களுக்கு ஹேண்டில் வந்துடும். ஓ இப்படி தான் எடுக்கணுமா, ஓ இப்படி தான் வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க. அப்போ ஒரு நல்ல மொபைலை நீங்கள் பண்ணும்போது ஈஸியாக பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ட்ரைனிங் வந்து எடுத்துட்டீங்க அந்த மொபைலில். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி மோர் தென் வீடியோ நம்ம வந்து போட்டுக்கிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு வேறு எதனா வீடியோனா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நல்ல வீடியோ வேணுன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப். அது ஒரு டாட்டா பை.